குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா காமராஜர் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம், கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் உள்ளிட்ட விருதுகளை வழங்கினார். நாட்டின் 74வது குடியரசு தின விழா சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விருதுகளையும் பதக்கங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மத நல்லிணக்கத்திற்காக வழங்கப்படும் கோட்டை அமீர் நல்லிணக்க பதக்கம் இந்த ஆண்டு கோவை இனாயத்துல்லாவுக்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் வழங்கப்படுகிறது. ரூபாய் 25,000 காசோலை பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கப்படுகிறது. விருது பெறுபவர் திரு எம்ஏ இணையத்துள்ளா. கோயம்புத்தூர் பகுதியில் மத நல்லிணக்கம் மற்றும் இந்து முஸ்லிம் சமூகத்தினர் இடையே ஒற்றுமை மற்றும் அமைதி நிலவவும் அவர் தொடர்ந்து பணியாற்றி வருவதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. குறிப்பாக கடந்த அக்டோபர் 23 கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பு கார் சிலிண்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் தொடர்ச்சியாக நவம்பர் 3 இனாயத்துல்லா அனைத்து சுன்னத் ஜமாத் அமைப்பு நிர்வாகிகளுடன் கோட்டை ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று கோவில் நிர்வாகிகள் மற்றும் அலுவலர்களை சந்தித்து அச்சம்பவம் குறித்து வருத்தம் தெரிவித்ததுடன் கோயம்புத்தூர் பகுதியில் மத நல்லிணக்கம் மற்றும் இந்து முஸ்லிம் சமூகத்தினர் இடையே ஒற்றுமை மற்றும் அமைதி நிலவவும் அவர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். அதேபோல் 1,00,000 காசோலையும் 9,000 மதிப்புள்ள தங்க முலாம் பூசப்பட்ட பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்படும் வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். அரசு ஊழியர் பிரிவில் அமைந்த கரை காவல் நிலையத்தில் பணிபுரியும் தலைமை காவலர் சரவணன், திருவள்ளிக்கேணி கஸ்தூரிபா காந்தி தாய் நல மருத்துவமனையில் பணியாற்றும் ஆண் செவிலியர் ஜெயக்குமார் பொன்னரசு, பொதுமக்கள் பிரிவில் தூத்துக்குடியைச் சேர்ந்த அந்தோணிசாமி, கன்னியாகுமரி ஸ்ரீகிருஷ்ணன், தஞ்சாவூர் செல்வம் ஆகியோருக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் மெச்சத்தக்க வகையில் பணிபுரிந்த தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் காவலர்களுக்கு வழங்கப்படும் காந்தியடிகள் காவலர் பதக்கம் 5 காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது. சென்னை மாவட்ட மத்திய நுண்ணறிவு பிரிவு தலைமை காவல் ஆய்வாளர் பிரியதர்ஷினி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெயமோகன், சேலம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் சகாதேவன், விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் இனாயத் பாஷா, செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் காவல் நிலைய அயல்பணி மத்திய நுண்ணறிவு பிரிவு அமலாக்க தலைமை காவலர் சிவனேசன் ஆகியோருக்கு காந்தியடிகள் காவல் பதக்கமும் 40,000 காசோலையும் வழங்கப்பட்டது. இதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலேயே சிறந்து விளங்கும் காவல் நிலையத்திற்கான முதலமைச்சர் விருது இந்த ஆண்டு 3 காவல் நிலையங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. திருப்பூர் மாநகரத்தில் திருப்பூர் வடக்கு காவல் நிலையம், திருச்சி மாநகரம் கோட்டை காவல் நிலையம், திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் வட்ட காவல் நிலையம் ஆகியவற்றிற்கு முதலமைச்சர் விருது வழங்கப்பட்டது. திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை துறை சிறப்பு விருது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டம் ஆலவயல் கிராமத்தை சார்ந்த வசந்தா என்பவருக்கு வழங்கப்பட்டது. அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிகளுக்கு திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது திருமதி சு வசந்தா பொன்னமராவதி வட்டம். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.